நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பினா ஜெனரல் தமிழ் மற்றும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது நியூ சிலபஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆர்டிசியன் நீரூற்றுகள் காணப்படும் ஆற்று பள்ளத்தாக்கு எதுங்கிற பாலாறு வெள்ளாறு செய்யாறு பொன்னாறு ஆப்ஷன் ஏ பாலாறு கரெக்ட் ஆன்சருங்க. மக்கட்தொகை புள்ளி விவரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டுங்க. 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 1 வருடம் ஆப்ஷன் ஏ 10 ஆண்டுகள் கரெக்ட் ஆன்சருங்க. வெள்ளை யானைகளை நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. தாய்லாந்து, பின்லாந்து, நார்வோ, கியூவான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாய்லாந்து கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும்போது இறுதிநிலை பயன்பாடு அதிகரிக்கும் குறையும் நிலையாக இருக்கும் பூஜ்ஜியம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி பூஜ்ஜியம். மக்கள் தொகை மிக அடர்த்தியான மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பீகார். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனியன் வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ரிசர்வ் வங்கின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சருங்க. இந்தியாவில் மிக கல்வி அறை உள்ள யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி, புதுச்சேரி, சண்டிகர், லட்சத்தீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு டி. செய்தித்தாள்கள் எந்த அரசின் கட்டுப்பாட்டில் வரும்? மாநில அரசு, மத்திய மாநில அரசு, மத்திய அரசு, எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி மத்திய அரசு. அசோகரின் கலிங்க போர் பற்றிய விவரங்களை கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 8ஆம் பாறை கல்வெட்டு. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தமிழக கவர்னர். 2004 ஏற்பட்ட சுனாமியால் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டில் நான் தான் அந்தமான், நிக்கோபார், நாகப்பட்டினம், சென்னை, ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஸ்ரீலங்கா. தீயணைப்பு கருவியாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நீர் வாயுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் சிடி எதனுடைய தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பி மென் கட்டளை. இந்திய அரசு எந்த இடத்தில் உள்ள இந்திய கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் கோழிப்பண்ணை ஆராய்ச்சி பிரிவை நிறுவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, இஜத் நகர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி இஜத் நகர் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள ஓசன் படலம் எவ்வாறு உயிரினங்களுக்கு உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி புற ஊதாக்கதிர்களை கட்டுப்படுகிறது. வெர்மிடெக் என்னும் வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ முனைவர் சுல்தான் இஸ்மாயில். போலியோ வைரஸ் உடலில் முனையும் வலி எதுன்னு கேட்டிருக்காங்க. கொசு கடிப்பதினால், தெள்ளுப்பூச்சி கடிப்பதினால், சுகாதாரம் மற்றும் உணவு மற்றும் நீரினால், உமிழ்நீர் மற்றும் மூழ்கி இருக்கும் ஒழுகும் பொருளினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி சுகாதாரம் மற்றும் உணவு மற்றும் நீரினால் தான் பரவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம் என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கல்கி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1905, 1906, 1907, 1942 சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1942. அடுத்து பார்த்தீங்கன்னா எவர் சில்வரின் 15% மேல் உள்ள கலவை எது? மாங்கனீஸ், குரோமியம், கார்பன், நிக்கல். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி குரோமியம் கரெக்ட் ஆன்சருங்க. வேதியியல் விளைவுகளற்ற வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி ஆர்கான் கரெக்ட் ஆன்சருங்க. கேத்தோடு கதிர்கள் என்பவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோட்டான்கள், அயனிகள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ புரோட்டான்கள் கரெக்ட் ஆன்சருங்க. மிக சிறிய உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எறும்பு, வைரஸ், வண்டு, அமீபா. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி அமீபா கரெக்ட் ஆன்சருங்க. பட்டாசுகளின் இருக்கும் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கந்தகம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கந்தகம் டி. உடலில் இரும்பு சத்து எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி கரெக்ட் ஆன்சருங்க. நரம்புகள், எலும்புகள். தமிழகத்தில் புகழ்பெற்ற ஜவுளி சந்தை உள்ள இடம் ஈரோடு, கோவை, சேலம், திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஈரோடு கரெக்ட் ஆன்சருங்க. சக வருடம் துவங்கும் ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. கிபி 320, கிபி 58, கிபி 78, கிமு 78 சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27
டி இவங்க 78. சங்க கால பாண்டியர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ சாதவாகனர். அடுத்து பார்த்தீங்கன்னா நலந்தா பல்கலைக்கழகத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்ரீகுப்தர். ஹர்ஷ சரிதத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அது இங்கே பார்த்தீங்கன்னா சி யுவன் சுவாங். எந்த அமைப்பு 1990 உலக எழுத்தறிவு ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ யூனிசெஃப். கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதாக 1976, 1975, 1974, 1986 சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி 1974. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 535, 545, 565, 525. ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ 535. பூண்டி நீர்த்தேக்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு ராஜாஜி அண்ணா அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் காமராசர்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ராஜாஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு டேஷ் சரத்துக்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. 448, 459, 459, 450 சொல்லியிருக்காங்க. 35 நீங்கள் பார்த்தீங்கன்னா பி 459. எவ்வகை வாக்கியத்தொடர் நல்ல பண்பை காப்பது தான் உங்கள் கடமை என்பதை நன்றாக உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், விளைவு வாக்கியம், தனி வாக்கியம் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பி கட்டளை வாக்கியம் கரெக்ட் ஆன்சருங்க. பிரித்தெழுத சிரமுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பி கரெக்ட் ஆன்சருங்க, சிரம் ப்ளஸ் முகம். இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க. பெருவரின்னு சொல்லியிருக்காங்க. வினைத்தொகை, உரி சொல் தொடர், பண்புத்தொகை, உவமைத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி பண்புத்தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மான் என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலை, கலை, பிடி, கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பி கலை. பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டி கரெக்ட் ஆன்சருங்க, நன்மை ப்ளஸ் அப்து ப்ளஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுத்தந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிங்க, விசிராந்தையார். கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி சேரதாண்டவம். வீரமா முனிவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிங்க பிரதிபுரம். காந்தி பெற்றோர் மீது அன்பு காட்ட காரணமாக இருந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 44 பி சிறவல் பிரதம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பம் எதுன்னு கேட்டால் 12, 1300, 325, 4 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி 4. மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏபிசிடி அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏ மதுரை டு கன்னியாகுமரி. பொம்மல் சம்பந்தம் இயற்றிய நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி சபாபதி. பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடியரசன் இருபுலந்தூர் ஏழ்நிலை திருவிக்கா அருள் வேட்டல் மரமலை அடிகள். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஏபிசி. அடுத்து பார்த்தீங்கன்னா கசட தபர இதழில் மூலமாக கவிஞராக அடையாளமானவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஞானக்கூத்தன். அடுத்து பார்த்தீங்கன்னா நடுத்திராவிட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ், தோடா, தெலுங்கு, மருத்துவம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தெலுங்கு. இப்போ நம்ம பார்த்துருந்தாங்க இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் தமிழ் மட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இங்கே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் மேலும் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும்.